வணக்கம். நான் உங்கள் தலைவன். நாம் நம்முடைய சேனலில் வந்து அழகப்பா பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வியினுடைய இயக்கத்தினுடைய பல தகவல்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து மாணக்கர்கள் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியான அட்மிஷன் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்ன கோர்சஸ் வந்து யூஜியில் அப்ளை வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் வந்து அப்ரூவ் வாங்கப்பட்டிருக்கு, எந்தெந்த கோர்சஸ்லாம் பிஜியால் அப்ரூவ் வாங்கப்பட்டிருக்கு, எந்தெந்த கோர்ஸுனுக்கு அட்மிஷன் போடுறது எப்படி, இந்த மாதிரியான எல்லா தகவல்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடந்த வீடியோவில் நேற்று போட்டிருக்கோம். இதுவரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காத மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு அந்த லிங்கை பார்த்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அது என்னென்ன கோர்ஸுலாம் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற முழு தகவலுமே அங்கே இருக்குது. நேரத்தையே பார்த்திங்கன்னா நிறைய மாணாக்கர்கள் வந்து அந்த வீடியோ சரியாக பார்க்காம நம்மகிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லா கோர்ஸ் டீட்டெயிலும் நம்ம அதில் மிக தெளிவாக கொடுத்துருக்கோம். சரி சார், இப்போ வந்து மாணவ மக்கள் கமெண்ட் பாக்ஸில் மிக அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் என்றைக்கு சார், அது எப்போ சார் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகமும் தனக்குன்னு ஒரு லாஸ்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு லாஸ்ட் டேட் இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டி ஜூலை 31 வைப்பாங்க, ஒரு யூனிவர்சிட்டி ஆகஸ்ட் 31 வைப்பாங்க, ஒரு யூனிவர்சிட்டி செப்டம்பர் 30 வைப்பாங்க. இந்த மாதிரி சூழல் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் எப்படின்னா, அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒரே மாதிரி வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு அழைக்கக்கூடிய யூசிஜி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னாலே வந்து எப்போ அட்மிஷன் ஓப்பன் பண்ணணும், எப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முடிவெடுக்கிறது யார் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், நாங்கள் தான் அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தினா, இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆல்ரெடி வந்து எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் இந்தியா முழுவதற்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அந்த அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்கு. தமிழகத்தில் மிக அதிகமான அட்மிஷன்ஸு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மனநிலை சுந்தரனார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், இப்போ ரீசெண்டாக அழகப்பா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இந்த பல்கலைகள் எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு வேகமாக அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கான கடைசி தேதி அப்படின்னு பல்கலைக்கழகத்திலிருந்து தகவல் கூறப்பட்டால் கூட, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் கடைசி தேதி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட தேதி அப்படின்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேதி வந்து கரெக்டாக செப்டம்பர் 30 அதாவது இந்த மாதம் வந்து 30/9/2023 அன்று அன்றைக்கு தான் கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரும், வரக்கூடிய சனிக்கு போய் அடுத்த சனி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 15 நாள் கூட சொல்லக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 21 தேதி ஆயிடுச்சு, கரெக்டாக ஒரு 9 நாள் இருக்குது. அதனால் இதுவரைக்கும் அட்மிஷன் போடாத மாணவர்கள் யாராவது இருந்தாலும் குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா, அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து இனிமேல் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட அப்ரூவ் இருக்குது. அதனால் மாணவர்கள் வந்து ஒரி பண்ணாமல் நீங்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கலாம். மேலும் உங்களுக்கு என்னென்ன டவுட் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருக்குது, நான் என்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக தெரிவிங்க. என்னால் முடிந்த தெரிந்த விளக்கத்தை மாணவர்கள் கூற நான் ரெடியாக இருக்கேன். மாணவர்கள் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை தாங்க. மீண்டும் ஒரு நல்லபடியாக சந்திப்போம். என்றும் உங்கள் அன்பு தலைவன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.